பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர்களே, நீங்க விளங்காம இந்த தலைவர்களை பின்பற்றுவதற்கு பல பேர் பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க. தயவு கூர்ந்து இவர்களுடைய திட்டங்களை விளங்கிக் கொள்ளுங்கள். புரட்சி வெடிச்சா ஒரு மண்ணில அந்த தலைவர்களுக்கு நேரா விமானம் தயாரா இருக்கும். கோடிக்கணக்கான ரூபாயோட இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டி கொண்டு இந்த தலைவர்கள் எந்த மண்ணுக்கு போனாலும் சரி, அங்க உடனே அந்த பணத்தை கொண்டு வரவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிறதுக்கு பல்வேறு கொள்ளையடிக்கக்கூடிய தேசியங்கள் தயாராக இருக்கிறது. எனவே அத்தகைய தலைவர்களை பின்பற்றி நீங்க நசுக்கி போயிடாதீங்க, நீங்க யாரையும் நசுக்காதீங்க. தயவு செய்து நாம் எல்லோரும் ஒற்றுமையாக, சமத்துவமாக, சகோதரத்துவமாக வாழ்வோம் என்று நாம் மனிதர் கட்சியின் சார்பாக அறைகூவல் விடுக்கிறோம், அழைப்பு விடுக்கிறோம். இதுக்கு மேல இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை ஆட்சியில் அமர்ந்திருப்பவர்களும் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் தான் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். எல்லா புகழும் ஒரே இறைவனுக்கு. நிறுவன தலைவர் தௌஃபீக் என்கின்ற இறைந்தமை, இன்று மத்திய அரசும் அதற்கு ஆதரவாக மாநில அரசு ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை சட்டமானது இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு இலகுவாக தாரை வார்த்து கொடுக்க வேண்டும் என்றால், இந்த மண்ணில் சாதி, மதம், மொழி என்ற அடிப்படையில் மக்களை பிரித்து வேற்றுமை பாராட்டி அவர்களுக்குள்ளே சண்டையிட்டுக் கொண்டால் இந்த மண்ணுடைய வளங்களை இலகுவாக சுரண்டிவிடலாம் என்ற நோக்கத்தோடு இந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு மண்ணையும் கபலீகரம் செய்யும் பொழுது ஒரு தத்துவத்தை வைத்திருந்தார்கள், அவர்களை எதிரெதிரே நிறுத்துங்கள், அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளட்டும், அப்பொழுது நாம் அவர்களை அடிமைப்படுத்தி விடலாம் என்று. அந்த அடிப்படையில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் எல்லா சமூக மக்களையும் அந்நியர்களுக்கு அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்பதற்காகவே, இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்ட வேண்டும் என்பதற்காகவே, இந்த மண்ணில் ஜாதி, மதம், மொழி என்ற அடிப்படையில் குழப்பங்களை விளைவித்து இந்த மண்ணுடைய வளங்களை சுரண்டுவதற்கு முயற்சி நடக்கிறது. எனவே இந்த திட்டத்தை மத்திய அரசும் மாநில அரசும் திரும்ப பெறவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் இந்த சாத்வீகமான முறையிலேயே கூட இன்னும் வலுப்பெறும். சுபாஷ் சந்திர போஸை போன்று, பகத்சிங்கை போன்று வேறு வகையாக போராடக்கூடிய சான்றோர்கள் இந்த மண்ணில் உதிப்பதற்கு முன்னரே மத்திய அரசும் அதற்கு ஆதரவாக செயல்பட்ட மாநில அரசும் தங்களுடைய கொள்கையை, செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லையேல் அவர்களுடைய ஆட்சியை மக்களே புரட்சி செய்து அப்புறப்படுத்தி விட்டு வேறொரு நல்லாட்சியை அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே இத்தகைய நிலையில் இருந்து மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும், ஆட்சியாளர்களும் திருந்த வேண்டும் என்று நாம் மனிதர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.